ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே முதல் முதலில் தோன்றிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையில் அமைந்துள்ளது. மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் உலகின் முதல் முதல் சிவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் சொந்த ஊர், உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர். உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வந்து வழிபாடு செய்த கோவில் என பல்வேறு சிறப்புகளை இந்த கோவில் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம குடும்பம் இந்த கோவிலுக்கு போகும்போதே நைட் ஆயிடுச்சு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலோட வீடியோவை இரண்டு பகுதிகளாக போடுறேன். பகுதி இரண்டுல கோவிலை பகல் நேரத்துல வலம் வந்துகிட்டே வரலாறையும் கேட்டு ரசிக்கலாம். இரவு நேரத்திலும் இந்த கோவிலோட நல்ல அதிர்வு நம்மை மெய்சிலிருக்க வைக்கும். இந்த கோவில் உலகின் முதல் சிவன் கோவில் என்று கருதப்படுகிறது. இந்த கோவில் 8000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இங்குள்ள இலந்தை மரம் 3300 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குலுங்குகிறது. இங்குதான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கல்வெட்டுகள் உள்ளன. நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில், 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம், 1000 சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சஹஸ்ரலிங்கம் உருவாக்கிய ஆலயம், தென் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடம், மரகத நடராஜர் சிலை உள்ள ஆலயம், இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தே கொண்டு சாந்தமாய் இருக்கும் ஆலயம் அதுதான் உத்திரகோசமங்கை மங்களநாயகி மங்களநாயகர் திருக்கோவில். இக்கோவிலில் உள்ள மூலவர் சுயம்பு லிங்கம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கணிக்கப்பட்டுள்ளது. உத்திரகோசமங்கை கோவில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஊரே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்திற்கு உமா மகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடுகள் செய்தால் தம்பதியர்கள் ஒற்றுமை பலப்படும், திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசி மீன்பிடித்தல் படலம் இத்தலத்தில் தான் நடந்தது. இக்கோவிலின் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்த போது சிறிது காலத்திற்கு உத்திரகோசமங்கை அவர்களது தலைநகராக இருந்தது. ஆதி காலத்தில் இத்தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலந்தி கைப்பள்ளி, பத்ரிகா கஷேத்திரம், பிரம்மபுரம், வியாக்ரபுரம், மங்களபுரி, பதரிசயன சத்திரம், ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது. மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன்பு அங்குள்ள பானலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். இத்தலத்தில் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு இம்மையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், மறுமையில் முக்தி கிடைக்கும். மங்களநாதர் தலத்தில் திருமணம் செய்தால் நிறைய மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகம். எனவே முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இத்தலத்தில் நடைபெறுகின்றன. இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இடம்பெற்றுள்ளது. எனவே இத்தலம் ராமாயண காலத்துக்கும் முன்பே தோன்றியதற்கான ஆதாரமாக இக்கல்வெட்டு கருதப்படுகிறது. இத்தலத்தில் வேதவியாசர், காகபூஜண்டர், மிருகண்டு முனிவர், வானாசுரன், மயன், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள் பேர் பெற்றுள்ளனர். இத்தலத்து பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாக உள்ளார். கோவில் வாசலில் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி உள்ளனர். கோவில் பராமரிப்பு பணி நடந்துட்டு இருக்கு. இத்தலத்து முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று இத்தல மான்மியமான ஆதி சிதம்பர மகாத்மியம் கூறுகிறது. மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி தந்த சிறப்புடைய தலம் இலந்தை மரத்தடியில் எழுந்தருளியுள்ள மங்கை பெருமான் என்று இப்பெருமான் போற்றப்படுகிறார். இத்தலத்தில் இறைவனை அம்பாள் பூசிப்பதாக ஐதீகம். சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாய் சபித்து பின் சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதி சைவர்கள் வசமிருந்த இத்தலம் பின்னரே ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது முதல் இன்று வரை ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்து வருகிறது. இத்தலம் உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும். யாழிகளில் இரண்டு யாழிகளில் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது. நாம் கையை நுழைத்து கூட பந்தை நகர்த்த முடியும். இத்தலத்து கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் இல்லை, கடல் நீரில் வாழும் மீன்களாகும். இப்ப நாங்க எதை நுணுக்கமா படம் பிடிச்சிட்டு இருக்கோம்னா,
₹1 காயின் அளவு உள்ள ஒரு இடத்துல ஒரு யானை செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலை சுத்தி சின்ன சின்ன இடத்துல ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைய இருக்கு. பிரமிக்க வைக்கும் குட்டி குட்டி வேலைப்பாடுகள் அடங்கிய சிற்பங்கள் நிறைய இருக்கு இந்த கோவில்ல. இந்த கோவில ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சுத்தி வர முடியாது. ஒவ்வொரு வேலைப்பாடும் நல்லா ரசிச்சுட்டு வரணும். யானைய செதுக்கியிருக்காங்க. இங்க வந்து லிங்கத்துல பசு பால் கறக்குறாங்க. இங்க லிங்கத்துல பசு பால் கறக்குற மாதிரி இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா மார்னிங் வீடியோல கிளியரா எடுத்திருக்கேன். பார்ட் 2 வீடியோல அதை பார்த்து ரசிக்கலாம். இதை நான் எங்க எடுத்தேன்னு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். பாப்பா போய் நின்று கையை வச்சு காட்டுவோம், அதை பாருங்க. பாப்பா நின்றுருக்கு பாருங்க. இத்தனை உண்டு இடத்துலதான் அந்த வீடியோ நான் எடுத்தேன். இத்தனை உண்டு தாமரையில ரொம்ப குட்டி மினியேச்சர்ல இருக்கு. இரவு 8 மணி அர்த்த ஜாம பூஜை நடைபெற உள்ளது. அதனால சங்கு முழக்கத்தை நம்மளால கேட்க முடியும். பிரதோஷத்தன்று இங்கு தாழம்பூ வைத்து வழிபடுகின்றனர். இக்கோவிலில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம். இதனால் திருமணம் உடனே கைகூடும். ஜாம பூஜையில நம்மள நிறைய பேரால கலந்துக்க முடியாது. அப்படி முடியாதவங்களுக்காக இந்த பதிவு. கோவில் சிறப்புகளை கண்டினியூ பண்ணணும் நினைக்கிறவங்க 13வது நிமிஷத்துல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். Thank you.
ராமேஸ்வரம் வருபவர்கள் இக்கோவிலுக்கு செல்லலாம். டெல்லியை தலைநகராக கொண்டு 1300 ஆண்டு ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோசமங்கையில் மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை அறிந்து அதை கொள்ளையடிக்க முயன்றான். மங்களநாதர் அருளால் அவன் முயற்சி வெற்றியடையவில்லை. காக புஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில்தான் நீங்கியது. நாம இப்போ சஹஸ்ரலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இங்குதான் 3300 ஆண்டுகள் பழமையான இலந்தை மரம் இருக்கு. இந்த கோவில் இருக்க ஒவ்வொரு சன்னதியும் மிகவும் பிரசித்தி பெற்றதா இருக்கு. சிவனடியார்கள் 60,000 பேர் இத்தலத்தில் தான் ஞான உபதேசம் பெற்றார்கள். மூவாயிரம் வருஷத்துக்கும் பழமையான மரம். நடராஜர் மரகத கல்லில் இருப்பதால் இத்தலத்தை சிலர் ரத்தின சபை என்கிறார்கள். ஆனால் உலகின் முதல் கோவில் என்பதால் இது எந்த சபைக்கும் உட்படாதது என்றும் சொல்கிறார்கள். காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார். மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் மொத்தம் 11 விநாயகர் உள்ளனர். இத்தலத்தில் உள்ள ராஜகோபுரத்தில் சர்வேஸ்வரர் சிலை உள்ளது. உலகத்தில் முதலில் தோன்றிய கோவில் என்ற சிறப்பு உத்தரகோசமங்கை தலத்துக்கு உண்டு. இந்த ஆலயம் சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியது. நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர் தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினார். உத்தரகோசமங்கை திருத்தலமானது ஸ்ரீராமருக்கு ஈசன் சிவலிங்கம் வழங்கி சேது சமுத்திரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடமாகும். இத்தலத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூஞ்சல் பாடலை குழந்தைகளை தாளாட்டும் போது பாடினால் குழந்தைகள் உயரமாகவும் உன்னதமாகவும் வாழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஆண்டிற்கு 2 திருவிழா இங்கு நடத்தப்படுகிறது. ஒன்று சித்திரை திருவிழா, இன்னொன்று மார்கழி திருவாதிரை திருவிழா. இத்தலத்தில் 9 தீர்த்தங்கள் உள்ளது. சிவபெருமானால் பரதநாட்டிய கலையை உலக மக்களுக்கு முதல் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலமாகும். ஈசன் ஈஸ்வரி பிறந்த ஊரான உத்தரகோசமங்கையில் ஒருமுறை பக்தர்கள் வந்து மிதித்தால் சொர்க்கம் செல்லுவது நிச்சயமாகும். நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரை நல்ல வெளிச்சத்தில் முழுசாக பார்க்கலாம். இரவுலையும் பகல்லையும் உத்தரகோசமங்கை கோவில வளம் வந்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளோட இன்னொரு சேனல் தி ராயல் ரவுண்ட், ராயல் ரவுண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த பக்தர்களுக்கு நன்றி, வணக்கம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.